காவிரியில் கரைபுரளும் வெள்ளத்தில் வீடுகளை சூழ்ந்தது தண்ணீர். பயிர்களும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் தவிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களிலும் பரவலாக மழை. ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு, நீர்நிலைகள் கிடுகிடு உயர்வு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. 18 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல். விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கோவில்களில் சிறப்பு வழிபாடு. திருச்சி உச்சி பிள்ளையார் கோவிலில் 150 கிலோ கொழுக்கட்டை வைத்து படையல். விதவிதமான வடிவங்களில் விநாயகருக்கு அலங்காரம். கொளத்தூரில் 40,000 வேல்களை கொண்டு விநாயகர் சிலை வடிவமைப்பு. விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியது உயர்நீதிமன்ற மதுரை கிளை. மத நல்லிணக்கத்தை கெடுக்கக்கூடாது என்பது உள்ளிட்ட நிபந்தனைகள் விதிப்பு. எளியோரின் பசியாற்றும் ஈரோடு வெங்கட்ராமன், ராஜலட்சுமி இணையருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. தம்பதியரின் ஈரமனது இதயத்தை நனைத்துவிட்டதாக நிகழ்ச்சி. ஏற்காட்டில் வாணியாறு ஓடையில் காட்டாற்று வெள்ளம். தரைப்பாலத்தை மூழ்கடித்துச் செல்கிறது தண்ணீர். வைகை அணையில் இருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பு. மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 5 மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. ஆத்தூர் அருகே ஹாஃப் பாயிலுக்காக ஹோட்டல் உரிமையாளர் மீது தாக்குதல். சாப்பிட்டதற்கு பணம் கொடுக்காமல் தப்பிச் செல்வதற்காக நாடகம். திருத்தணி ஒன்றியத்தில் தண்ணீர் குழாயை உயர்த்தாமல் சிமெண்ட் சாலை அமைக்கப்பட்டதால் அதிர்ச்சி. தடையின்றி குடிநீர் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. மதுரை புதூர் சாலையில் திடீரென 10 அடி ஆழத்திற்கு பள்ளம் ஏற்பட்டதால் பரபரப்பு. போக்குவரத்து பாதிப்பு. கோழிக்கோட்டில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூமில் தீ விபத்து. எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பேட்டரி வெடித்ததில் 9 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்கள் எரிந்து சேதம். ₹200 கோடி மோசடி வழக்கு. செப்டம்பர் 26 ஆஜராக வேண்டும் என்று நடிகை ஜாக்லின் பெர்னாண்டஸுக்கு டெல்லி பாட்டியாலா நீதிமன்றம் சம்மன். ஜார்க்கண்டில் ஆசிரியர்களை மரத்தில் கட்டி வைத்து அடித்த மாணவர்கள். தேர்வில் குறைந்த மதிப்பெண் வழங்கியதால் ஆத்திரம். ஜார்க்கண்டில் பணிப்பெண்ணை 8 ஆண்டுகளாக சித்திரவதை செய்த பாஜக பெண் நிர்வாகி கைது. பெண் குழந்தைகளை காப்போம் திட்டத்தின் பிரச்சார குழு தலைவராக இருந்தவரை கட்சியில் இருந்து நீக்கியது பாஜக. இலங்கைக்கு $300 கோடி கடன் வழங்க முடிவு. IMF உடன் நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு. ஆப்கானில் இருந்து அமெரிக்க படைகள் விலகியதன் 1 ஆண்டு நிறைவு நாளை பட்டாசு வெடித்து கொண்டாடிய தாலிபான்கள். தேசிய விடுமுறை தினமாகவும் அறிவிப்பு. சோவியத் ஒன்றியத்தின் கடைசி தலைவர் மிக்கேல் கோர்பச்சேவ் மரணம். உடல்நலக் குறைவால் உயிரிழந்ததாக ரஷ்ய ஊடகங்கள் தகவல். ஆர்டெமிஸ் ராக்கெட்டை வரும் சனிக்கிழமை நிலவுக்கு ஏவ உள்ளதாக நாசா அறிவிப்பு.
கடந்த 29ஆம் தேதி ராக்கெட்டை ஏவும் முயற்சி தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் முயற்சி. சீனுக் ரக ஹெலிகாப்டர்கள் பயன்படுத்துவதை நிறுத்தியது அமெரிக்க ராணுவம். என்ஜின் அடிக்கடி தீப்பிடிப்பதால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக விளக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.